பொது தேர்தலில் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் அதிமுக அணிக்கு போவதாக தெரிவித்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக லோக்சபா மற்றும் சட்டசபை பொது தேர்தல் இடைத்தேர்தலை புறக்கணித்து வந்த ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் முதன்முறையாக இம்முறை சட்டசபை தேர்தலில் அதிமுக அணிக்கு ஆதரவளிக்கப் போவதாக இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் பரையர் தெரிவித்தார் பள்ளர் சக்கிலியர் சமூகங்களை ஒன்றிணைத்து ஆதித்தமிழர் என அடையாளத்தை அரசாணையாக்கவும் எஸ் சி மக்கள் மேம்பாட்டிற்கு மத்திய அரசால் ஒதுக்கப்படும் சிறப்பு உட்கூறு திட்டம் முழுமையாக செயல்படுத்திடவும் கேபிள் டிவி அரசையாக்க வேண்டும் என்பதற்காக இம்முடிவை எடுத்துள்ளதாக வினோத் தெரிவித்தார் கடந்த இந்த நாட்டிலே அறிவிக்கப்படாத ஒரு அவசர நில பிரகடனத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திணித்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய சர்வாதிகார போக்கை கண்டிக்கின்ற வகையிலும் நடுவண் அரசினால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு உட்கூறு திட்ட நிதி இன்றைக்கு திசை மாற்றி பல்வேறு வகையிலே மத்திய மாநில அரசுகள் அதை முறையற்ற வழியிலே செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை வஞ்சித்து பிழைக்கின்ற சுரண்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கேபிள் டிவி வர்த்தகம் பொதுவுடைமையாக அரசுடமை ஆக்கப்பட்டு மக்களுக்கான சொத்தாக மாற்றப்படும் என்பதற்காகவும் இந்த தேர்தலிலே நாங்கள் அண்ணாதிமுடியை ஆதரிக்கிறோம் மத்தியில் பெரும்பான்மையான காலத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸால் வறுமையை ஒழிக்க முடியவில்லை என்றும் அக்கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்திருப்பதற்கு கருணாநிதியின் குடும்ப நலன் என்ற நோக்கம்தான் காரணம் என்றும் வினோத் குற்றம் சாட்டினார்